ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எனக்கும் நல்லா நல்லா இருப்பின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வீடியோ போட்டு அதுக்கான காரணம் வந்து சொல்ல தேவைலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்டேட் எதுவுமே வரல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு இது யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கே அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி அவர் நிறையவே சொல்லியிருந்தார் இருந்தாலும் அவர் சில இன் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் கங்குவா படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொடைக்கானல் ஷூட்டிங்கை வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க விராப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் ஒரு முப்பது நாளாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்னால் அதுவும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் வந்திருந்தது ஆனால் ரெண்டு நாள் முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு போஸ்டர் பார்த்துன்னு இருப்பீங்க இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது பட் இது பார்த்தினா ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் டிசைன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஆட்ஸ்அப் சொல்லி ஆகணும் அந்தளவு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு போஸ்டர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆகிருக்கு இது நம்ம அண்ணனே வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையானு தெரில பஸ் பட் இப்படி ஒரு ஆர்டிக்கலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்து அசந்து போயிட்டாராம் அதுவும் இல்லாமல் நம்ம சிறுத்த சிவா அவர்களும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சீக்வென்ஸ் எடுத்துருக்கலாமே அப்படின்னு வந்து அவரும் சொல்கிறாரு ஜஸ்ட் அந்த ஒரு இமேஜை பார்த்துட்டு பட் படத்தில் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது இந்த ஒரு இமேஜெல்லாம் பார்த்துட்டு அவரே நம்ம இதை மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே யோசிக்கிறார் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூரியனோட பிரதர்ஸ் வேறு லெவலில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து உண்மையில் சொல்லப்போனால் பயங்கரமாக இருந்ததுன்னே சொல்லலாம் இப்போ என்னடா இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மதன் கார்கே அவர்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து டைலாகு அண்ட் ஃபைட்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லை நம்ம சிறுத்த அவர்கள் பேட்டனே இல்லை சிறுத்தை அவர்கள் முன் படம் பேட்டன் மாதிரியே இருக்காது இது அவருக்கே வந்து ஒரு புதுசு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருப்பார் இது கேட்கும்போது உண்மையில் சொல்லப்போனால் எப்படா இந்த படத்தை எடுத்து முடிப்பாங்க அப்படின் தான் இருக்குது இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு அப்டேட் இருக்குது நம்ம ஸ்டுடியோ கிரீன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு டீசர் வந்து விட போகிறோம்னு சொல்லிட்டு அது இந்த மாதம் தாங்க என்ன டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரில ஸோ அதனால் வந்து இந்த மாதம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் ஒரு அப்டேட் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்